போய் சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கட்டுமா? உன் அப்பா அம்மாவை போய் பார்த்து நான் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னையே இல்லையா? ஆ, பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேங்க. சொல்லிட்டேங்கிற? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லை, ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் இருந்தேன், வேலையாக இருந்தனாலும் மறந்துட்டேன். சர்வசாதாரணமாக மறந்து போயிட்டேன்னு சொல்கிற, அது என்ன சாதாரண விஷயமா உங்களுக்கு? ஏங்க இப்போ கோவப்படுறீங்க? நான் தான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன். இல்லை, நீ சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்ன, போக மாட்டேன்னு அவங்க முரண்டு பிடிக்கிறாங்களா? ஏங்க, நீங்கள் இவ்வளோ கட்டாயப்படுத்தும் போது அவங்க போக மாட்டேன்னு எப்படிங்க சொல்லுவாங்க? வேற வழி இல்லாமல் போறேன்னு தான் சொன்னாங்க. இதை பாரு, வேற வழி இல்லாமல் கடமைக்கு போய் இந்த கணக்காட்டுற பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம். உள் மனசோட போய் கூப்பிடணும், என் அப்பா அம்மா ரிசப்ஷனுக்கு வந்தாகணும். இங்க பாருங்க, என் அப்பா அம்மா கிட்ட போய் நான் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லிட்டேன். என் அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாவை போய் கூப்பிடணும்னு சொன்னீங்க, சரி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க செய்ய முடியும்? உங்க அப்பா அம்மா வர்றது வராததுக்கெல்லாம் நாங்க என்ன கேரண்டியா கொடுக்க முடியும்? எவ்வளவு சொன்னாலும் நாங்க வர முடியாது அப்படின்னு அவங்க ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருந்தாங்கன்னா அதுக்கு எங்களை பழி வாங்குவீங்களா? அது எப்படி? இவங்க போய் கூப்பிட்டா அவங்க வராம இருப்பாங்களா? ஒருவேளை வரலனா? ஒருவேளை ரெண்டு வேளையெல்லாம் கிடையாது, அவங்க வந்தாகணும். எப்படி சொன்னா அவங்க வருவாங்களோ அப்படி போய் இவங்க கூப்பிடணும். எனக்கு எங்க அப்பா அம்மா ரிசப்ஷனுக்கு வர்றதுதான் முக்கியம், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். முக்கியம் நீங்க நினைக்கிறதெல்லாம் எங்க அப்பா அம்மா நடத்தி காட்டணும்னா அதுக்கு அவங்க எங்கங்க போவாங்க? இந்த விஷயத்துல நான் எவ்வளவு சீரியஸா இருக்கிறேன்னு புரியாம பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்க, இந்த விஷயத்துல நீங்க தேவைக்கு அதிகமாவே சீரியஸா இருக்கீங்கன்னு புரியுது. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க அப்பா அம்மா இந்த ரிசப்ஷனுக்கு வரலன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன தள்ளி வச்சிருவீங்களா? வராத பேச்செல்லாம் பேசாத, வர்ற பேச்ச மட்டும் பேசு. அண்ணே, மாமா அத்தை அவர்லாம் வந்திருக்காங்க. மாப்ள, நாங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருந்துட்டு போறோம், எங்க மக உங்களுக்கு வேண்டியவளா இருக்கணும், அதான் எங்களோட விருப்பம். அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அது சொல்லுங்க. அப்பா அம்மா ரிசப்ஷனுக்கு வரணும், அவங்களை ரிசப்ஷனுக்கு நீங்க தான் போய் கூப்பிடணும். மாப்ள, ஊர் உலகத்துல என் பொண்ணு கல்யாணம் என் மயன கல்யாணம்னு நீங்க குடும்பத்தோட வந்து நடத்தி தரணும்னு சொல்லி பெத்தவங்க போய் மற்றவங்களை கூப்பிடுவாங்க. எங்கேயும் இல்லாத அதிசயமா உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க வந்து நடத்தி தரணும்னு சொல்லிட்டு பொண்ண பெத்தவங்களை போய் மாப்பிள்ளைய பெத்தவங்க போய் கூப்பிடுறது இங்க மட்டும்தான் மாப்பிள்ளை நடக்குது. நாங்க எதுக்கு மாப்பிள்ளை அவங்கள போய் கூப்பிடணும்? இது அவங்க பொண்ணோட கல்யாணம் தானே. அவங்க பொண்ணு மேலையும் அவ வாழ போற வாழ்க்கை மேலையும் அவங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அவங்க கிளம்பி வர வேண்டியதானே? எங்க பையனுக்காக எங்களை யாராவது கூப்பிட்டாங்களா? நாங்களே தானே வந்தோம். அதே மாதிரி அவங்களாவே வர வேண்டியதானே? எங்களை போய் கூப்பிட சொல்லி நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? இத பாருங்க, பெத்த பொண்ணோட கல்யாண ரிசப்ஷனுக்கு வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கணும் யாரு? நீங்க. அதனாலதான் உங்களை போய் கூப்பிட சொல்றேன். நீங்க போய் கூப்பிடுங்க, ஏன்னா நீங்க அவங்கள அசிங்கப்படுத்துனீங்கல்ல, இப்ப நீங்க அவங்கள கூப்பிட்டு பெருமைப்படுத்தி நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணுங்க. மாப்பிள, நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்ன அநியாயம் பண்ணோம்? ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொல்றது பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறை வச்சு அவங்க வந்து எங்ககிட்ட பேசணுங்கிறது மட்டும் தானே. ஆனா இன்னை வரைக்கும் அது நடக்கலையம்மா. நாங்க பையனை பெற்றவங்க, இந்த கல்யாண விஷயத்துல எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தோம், ஒரு துளி கூட நாங்க பயன்படுத்த முடியாம திரும்ப திரும்ப எங்களை செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி நீங்க தூக்கிப்பட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. என் பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், தயவு செய்து உங்க பொண்ணை அனுப்பி வைங்கன்னு சொல்லி என் பையன் வாழ்க்கைய காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் கெஞ்ச வச்சீங்க. கெஞ்சிடும். இப்ப அடுத்த கட்டம் ஐயா சாமி பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணை கல்யாண ரிசப்ஷனுக்கு எழுந்தருளுங்கயான்னு சொல்லி கெஞ்ச சொல்றீங்க, அதையும் செய்யறோம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் மாப்பிள்ள, இதுல நாங்க செஞ்ச தப்பு என்ன? அவங்க வந்து எங்ககிட்ட பேசணும்னு சொன்னதா?
பையனை பத்த யாரும் சொல்ற வார்த்தை தான் மாப்பிள்ள. இது ஒரு தப்பா? அந்த தப்புக்கு காலம் பூரா அவங்க முன்னாடி போய் நின்று தலை குனிஞ்சு அசிங்க பண்ணுன்றீங்க, அதான் தண்டனையா? விசித்திரமா இருக்கு மாப்பிள்ள. தேவை இல்லாமலாம் பேசாதீங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், அதை முதல்ல செய்யுங்க, போங்க. செய்யற மாப்பிள்ள. நாங்க அசிங்கப்பட்டாலும் கேவலப்பட்டு சீரழிஞ்சாலும் நீங்க கேட்டதை நாங்க செய்யறோம். அவங்கள போய் கூப்பிடுறோம். ஏன்னா வேற வழி இல்லையா மாப்பிள்ள? ஆனா இத நாங்க மனப்பூர்வமா பண்றோம்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக நாங்க பண்றோம், பெத்த பாசத்துக்காக பண்றோம். நீ வேற புஷ்பா, பெத்த பாசத்தை பத்தி எல்லாம் மாப்பிளைக்கு தெரியாது, அவருக்கு வளர்த்த பாசம் மட்டும்தான் தெரியும். ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்பா? அதான் சொல்றாரு இல்ல, போய் கூப்பிடுங்கப்பா. வேற வழி இல்ல, நாய் போச்சு. அப்புறம் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? போங்கப்பா. வா புஷ்பா. பிரசாத் மச்சான் தான் கரெக்டான ஆளு, நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அவர் பேசின உடனே எப்படி புத்தனாப்ல அமைதியா போறாங்க பாத்தியா? ஏய் லூசு, அப்பாவும் அம்மாவும் வருத்தப்பட்டு போறாங்க, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்னண்ணா, இவங்க ரெண்டு பேரும் தானே என்னோட அத்தையும் மாமாவையும் எப்படிலாம் திட்டி கண்கலங்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. இப்ப அதுக்கு பதிலா இவங்களும் நல்லா கண்ணீர் விடட்டேன், அப்பதான் அதுக்கு சரியா வரும். சரி, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பொள்ளாச்சி போயிட்டு வர நேரத்துல நான் அப்படியே திருப்பூர் போயிட்டு வரேன். திருப்பூருக்கா? எதுக்கு? ஏய், திருப்பூர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, என்னோட அந்த வரா இருக்கானா இந்த ரிசப்ஷனுக்கு நான் அவங்கள எல்லாம் கூப்பிட போறேன். சம்பந்தம், நீ திருப்பூருக்குலாம் ஒண்ணு போக வேண்டாம். அந்த பேரை கேட்டாலும் மச்சா டென்ஷன் ஆகுற. ஏய், அவர் எதுக்கு டென்ஷன் ஆறாரு? காலையில நான் பொள்ளாச்சி வரேன்றேன், அப்பா அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப நான் திருப்பூர் போறதுக்கு இவர் எதுக்கு டென்ஷன் ஆறாரு? என்ன ஆளாளுக்கு மிரட்டிட்டு இருக்கீங்களா? நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காத. காலையில இப்படிதான் திருப்பூர் போறேன்னு சொல்லிட்டு அந்த சுப்பு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். ஏய், இப்ப எதுக்கு சுப்புவே என்ன தேவலாம் சம்மந்தப்படுத்தி பேசுற? சுப்பு கல்யாண ரிசப்ஷனா இல்ல என்ன கல்யாண ரிசப்ஷனா? ஏய், நீ எப்படியோ போய் தலப்போ. ஏய், என்னங்க இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? சச்ச, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் இன்னும் ஒண்ணு இருக்கீங்க, அப்பா அம்மா போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அது இல்ல மகா, இது வேற விஷயம். வேற என்ன விஷயம்? நமக்கு வந்த லாட்டரி பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சம்பந்தமா மலேசியால இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட பேசினேன். எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு அவன் ரெண்டு மூணு ஆப்ஷன் சொன்னான். அவன் இன்னைக்கு இந்தியா வரான், நீ நேரா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நேர்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு சொல்றான். அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப கிளம்பி போகணும் மகா. எங்க இப்ப போயிட்டு எப்ப வருவீங்க? நாளைக்கு எப்படியும் மத்தியானம் இல்ல சாயந்தரம் ஆயிடும். அப்புறம் மகா, நான் ஊருக்கு போற விஷயத்த இங்க வீட்டுல இருக்கிற யாருகிட்டயுமே சொல்லிடாத. ஏன் சொல்ல வேணன்றீங்க? இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது இவன் பணத்தை பந்தோபஸ்து பண்ற வேலையை பாத்துட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டாங்களா? எதுக்கு அதெல்லாம்? காதும் காது வச்ச மாதிரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீ உன் மனசோட மட்டும் வச்சுக்க. என்ன? சரிங்க, நான் யாருக்கிட்டயும் சொல்லல, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க திருச்சி போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரி மகா, கண்டிப்பா நான் போன் பண்றேன். சரி மகா, நான் கிளம்புறேன். எங்க துணி எல்லாம் எடுத்துட்டு போலையா? ஐயோ, துணி எல்லாம் நான் ஏதாவது எடுத்துட்டு போனேனா நான் ஊருக்கு போற விஷயம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து டிரஸ் மாத்திட்டு போறேன். என்ன? சரிங்க, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் டிரஸ் எடுத்து வைக்கிறேன். சரி. எங்க கொடு. எங்க நம்ம ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தா என்னங்க? என்ன ரவுனி, திடீர்னு ஊர் பாசம்? துணைக்கு யாருமே இல்ல, தனியா வீட்ல உட்கார்ந்து போர் அடிக்குதுங்க. கம்பெனி விட்டுட்டு எப்படி ரோகிணி போறது? அதான் அத்தா இருக்கார்ல, அவரே ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நான் எப்படி ரோகிணி போறது? என்னங்க நீங்க எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, பேசாம நீ மட்டும் ஊருக்கு போயிட்டு வாயேன். தனியாவா? தனியால நான் போலங்க. அப்ப ஒண்ணு செய், மாமாவை அத்தையும் இங்க வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு போ சொல்லு. அப்படிதான் செய்யணும் போல இருக்குங்க. அம்மா ரோகிணி. மாமா வாங்க. மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அத்தையை காணோம்? அத்தைக்கு சுகம் இல்லம்மா, அதனால ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன். ஓஹோ, என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்றாரு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஊர்ல வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், வைத்தியம் பாத்துக்கிட்டுன்னு மல்லு கட்டி திருப்பூர் கூட்டு வந்தா. இவர் என்னடா, காரக்குடல் கொண்டு போய் விட்டுபிட்டு இவர் என்ன ரெஸ்ட் எடுக்க இங்க வந்தாரா? இவன் என்னம்மா சொல்றான், நான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றானா? ஆமா, இந்த வெட்டி ரோஸ்துக்கு ஒண்ணு குறைச்சது கிடையாது. அம்மா ரோகிணி, நான் ஒன்னும் துறை வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிடறதுக்காக வரல, திருப்பூர்ல ரெண்டு மூணு நாள் வேலை இருந்தது. ஏதோ வழக்கமா தங்குற லாட்ஜ்ல தான் ரூம்ப போட்டிருப்பேன். சரியா அக்கா மகளாச்சே, பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறமா. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க, அவர் சொல்றாருன்னு நீங்களும் போறீங்க? பைய கொடுங்க மாமா. விடுமா விடுமா, உன்னை பாக்குறதுக்கு தாமா வந்தேன், பாத்துட்டேன், சந்தோஷம், நான் வரமா. என்ன மாமா நீங்க, நமக்குன்னு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது நீங்க எதுக்கு லாட்ஜ்ல தங்கணும்? அவர் அப்படிதான் மாமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நீங்க பேசாம இங்கே இருங்க. எதுக்குமா, பிள்ளையாவே இருந்தாலும் மதிக்காத வீட்டுல எதுக்குமா நான் தங்கணும்?
வழக்கமா நான் தங்குற லாட்ஜ்லயே தங்கி நான் வந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு ஒன்ன வந்து பாத்துட்டு போறமா. மாமா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க மாமா. நான் இப்பதான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், வீட்ல யாருமே இல்லாம போர் அடிக்குது, நீங்க கரெக்டா வந்தீங்க, வந்துட்டு இப்படி திடீர்னு லாட்ஜ்ல தங்குறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? என்னமா நீ சங்கடப்படுத்துற, தட்டவும் முடியல இருக்கவும் பிடிக்கல. நீங்க இங்க இருங்க, பைய கொண்டாங்க, நான் ரூம்ல போய் வச்சிட்டு காபி கொண்டு வரேன். காபி வேண்டாமா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, சமையலையே பண்ணிடு. ரொம்ப சந்தோஷமாமா, இருங்க. சரி இருங்க மாமா, ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிட்டேன். சரிம்மா. அடிச்சுக்காக அவரு அவனை தலைக்கு மேல வச்சு கொண்டாடுற அந்த கோபி பேல நடுத்தர கொண்டாந்து நிறுத்தணும்னு உன்னை இறக்கி விட்டு திட்டம் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனா அதெல்லாம் நடக்காது போல இருக்கேடா. டேய், அந்த கோபியோட அண்ணன் பிரசாத் இப்ப கோடீஸ்வரன்டா. நாம தெருவுல நிக்க வைக்கணும்னு நினைக்கிற கோபி இப்ப கோடீஸ்வரனோட தம்பி. நீங்க சொதப்புற சொதப்பலை பார்த்தா அவன் தெருவுல நிக்க மாட்டான் போல இருக்கடா, நாம தான் தெருவுல நிக்கணும் போல இருக்கு. எல்லாத்தையும் முடிக்கடான்னு நான் எப்ப சொல்லிட்டு போனேன்? இது வரைக்கும் ஒரு சின்ன மூமெண்ட் கூட இல்லாம இருக்கீங்களா? என்னடா நீங்க எல்லாம் இப்படி மச மசன்னு இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊருக்கே போயிருக்க மாட்டேன்டா. நானே இங்க இருந்து எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். என்ன ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம பேசாதீங்கப்பா. என்னடா ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு சொல்றா கேக்குறேன். இல்லப்பா, கோபி பேர்ல ஒரு பேங்க்ல லோன் எடுக்கிற விஷயமே பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்காக தான்ப்பா டிலே. இப்ப கோபி பேர்ல சைன் ஆகி போச்சு, இன்னும் லோன் ப்ராசஸ் ஆக வேண்டியதா பாக்கி. அது ப்ராசஸ் ஆகி தொகை கைக்கு வந்ததும் இறங்கிடலாம்னு பார்த்தேன், அதுக்காக தான்ப்பா வெயிட்டிங். அந்த ஆதாரம்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. என்னடா ரெடி, என்ன ஆதாரம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பா, அந்த நானியோட ஃபோன்ல இருந்தோம், அந்த கோபியோட ஃபோன்ல இருந்தோம் சந்தேகப்படுற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பி ஒரு ஆதாரத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மெய்யர் மேட்ரு அப்புறம் அந்த நானியும் கோபியும் ஒரே வீட்டில் தங்குற ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோபி தூங்கும்போது நானியோட ஏர் கிளிப்பை கோபி படுகையில் போட்டு அந்த பிரசாத்தோட மச்சா சுப்பு பார்த்தது, இப்படி எல்லாம் சந்தேகத்தை உருவாக்கி வச்சிருக்கேன்ப்பா. போங்கடா பொங்கிக்கடா, ஆதாரமடா உருவாக்கி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஆதாரமடா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கிறது பா. இதுக்கு மேல என்னப்பா வேணும், இதெல்லாம் பத்தாதா? ஏண்டா, அந்த கோபி பையலும் நானி பொண்ணும் ஒரே வீட்டில் தானே தங்கியிருக்காங்க, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்க மாட்டா நம்மளுக்கு. அவன் தூங்கும் போது அவன் பக்கத்துல அந்த புள்ளைய படுக்க போட்டு செல்போன்ல ஒரு போட்டோ எடுக்க கூடாது. தட முடிக்க மாட்டு கிளிப்ப போட்டுட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் ஒரு ஆதாரமாடாது, இத ஒருத்தன் பார்த்தானா விளங்கிருண்டா. ஏண்டா கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு எவனாவது அலைவானாடா? உங்களை மாதிரி கூப்பிட்டுக்கு தாண்டா இதெல்லாம் செய்வாங்க. சும்மா திட்டாதீங்கப்பா. திட்டுற மாதிரி தாண்டா நீங்க வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. டேய், நீங்க பண்றதெல்லாம் பாக்குறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் மத்தியில ஒரு சந்தேகத்தை உருவாக்கின மட்டும் போதாது, அத அவங்க முழுசா நம்பணும்டா. அவங்க முழுசா நம்பணும்னா தெல்ல தெளிவான ஆதாரம் வேணும்டா, போட்டோ வேணும், வீடியோ வேணும். அந்த கோபி விஷயத்துல வீடியோலாம் எடுக்க முடியாது, அவன் தூங்கும் போது போட்டோ எடுத்து தொலைய வேண்டியதானே. நானிய கோபி பக்கத்துல படுக்க சொல்லி ஒரு போட்டோ எடுக்க சொல்றா, ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ மட்டும் போதட்டான். அந்த கோபியையும் அவன் குடும்பத்தையும் நாரடிச்சு சுக்குநூறாக்கிடுவேன். அதை ஏன்டா செய்யல? அப்பா அப்படி எதுவும் எனக்கு தோணலப்பா. தோணாதுடா, தோணாது. மாமனார் பணம் போட்டு தொழில் தொடங்கி கொடுத்துருக்காரு, நல்ல வீடு எடுத்து கொடுத்துருக்காரு, கம்பெனிக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல சுகமா இருக்குல்ல, அதான் போதுன்னு செட்டில் ஆயிட்ட. அப்புறம் எப்படி தோணும் உனக்கு? டேய், ஜெகநாதன் இருக்கிற தேனடையில உன் நாக்குல பட்டது ஒரே ஒரு சுட்டு தேனு தான். நான் எடுக்க நினைக்கிறது ஒட்டுமொத்த தேன் கூடையும். ஒரு சுட்டு தேனை நக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா தேனடைய எப்படா எடுக்கிறது? டேய் சிவா,
அந்த வெறும் பைய கோபி குடும்பம்லாம் கோடீஸ்வர குடும்பமாகும் போது நாம வெறும் லட்சாதிபதி குடும்பமாவோட இருக்கிறது. யோசிச்சு பார்த்தா நெஞ்சு அப்படி பதறுதுடா. இங்க பாரு, வருத்தப்பட்டு பிரயோஜனம் நட சிவா, வேலை பார்க்கணும். இந்த பாருங்க, அந்த நாணியை கூப்பிட்டு சொல்லு, இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அவ கோபி பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வேணும்னு சொல்லு. நான் சொன்னது புரியுதா? புரிஞ்சுதுப்பா. அந்த போட்டோ மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும், அவன் கதி என்ன ஆகுதுன்னு பாருடா. ஏன் சொல்ல மாட்டேன். என்ன மகேஷ் இதெல்லாம்? இதெல்லாம் பலகாரமா? என்னங்க மரம் மாதிரி நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்து காமிங்க. அம்மா கேக்குறாங்கல்ல. இதுதான் குழந்தை இல்ல, நீ எடுத்து காட்ட வேண்டியதானே? சேச்சே தொணத்தாதீங்க. இருமா, அண்ணே வரட்டும், அப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இல்லாட்டி காத்து பட்டு எல்லாம் பதத்து போயிரும்ல. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் பலகாரம் மகா. இங்க பாரு, இது அதிரசம். இதுல மாவு இருண்டை. இங்க பாரு, நிறைய முறுக்கு. அப்புறம் இந்த இதுல சீடக்காய். அப்புறம் டிரெஸ் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டி மகேஷ், இந்த பலகாரம் பூரா கடையில வாங்கிட்டு வந்ததா? இல்லம்மா, எல்லாம் நானே என் கையால செஞ்சேன். எல்லாம் என் சொந்த தயாரிப்பு. அண்ணனுக்காக கொண்டு வர பலகாரத்தை கடையில வாங்கிட்டு வர முடியுமா? அண்ணனுக்கா? அண்ணனுக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னமா இப்படி கேக்குற? மலேசியால இருந்து லாட்டரி பணம் அண்ணன் கைக்கு வந்துருச்சாமே. நம்ம வம்சத்திலேயும் முதல் கோடீஸ்வரன் எங்க அண்ணன் தானே, அது கொண்டாட வேண்டாமா? ஏண்டி, இதெல்லாம் போய் யாராவது கொண்டாடுவாங்களா? நீ சும்மா இருமா. இது என்ன, 5 ரூபா 10 ரூபாயா வந்திருக்கு? 5 கோடி ரூபாய் வந்திருக்கு. சாதாரண பணமா இது? நம்ம பரம்பரையிலே யாரும் பார்க்காத பணமா இது? அதை கொண்டாட வேண்டாமா? நீ எல்லாம் அவ்வளவு பணத்தை முன்ன பின்ன பார்த்தா தானே உனக்கு பணத்தோட அருமை தெரியும். என்னது இது? காரக்குடி முறுக்கு சூப்பரா இருக்குமே. கையடியா தின்னி பண்டாரா? யாருக்கு கொண்டு வந்திருக்க என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பாஞ்சு பலகாரத்தை எடுக்கிற? அப்படியா, ரைட்டு விடு. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பாட்டு பாடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல காயத்ரி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அறுபடை வீட்டுக்கும் போய் வருஷம் மொட்டை அடிக்க சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அந்த ஞாபகம் வந்துச்சு, இப்ப கரெக்டா சொல்லிட்டேன். என்ன சொல்ற? என்னமா வீட்டுல இல்லையா? ஆமா, அவரு வெளியில போயிருக்காரு, வர லேட் ஆகும். கேட்டியா? கேட்டுட்டு இருக்கேன். என்ன, ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு. எனக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நான் இருந்து பலகாரத்தை குடுத்துட்டே போறேன். இல்ல, அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். லேட் ஆகுனா என்ன, ஒரு மணி நேரம் ஆகுமா? ஆகட்டும், அதனால என்ன, எனக்கு வீட்ல எல்லாம் ஒண்ணு வேலை இல்ல, நான் இருந்து பாத்துட்டே போறேன். அவர் நாளைக்கு தான் வருவார். என்னது, நாளைக்கு வருவானா? எங்க அம்மா போயிருக்கா? அவரு திருச்சில அவர் ஃப்ரெண்ட பக்கம் போயிருக்காருத்த, நாளைக்கு தான் வருவாரு. திருச்சிக்கா? நாளைக்கு தான் வருவாரா? என்ன இவங்களா செஞ்சு கொண்டு வந்தாங்க, இவங்களா துப்பிக்கிறாங்க, நல்லா குடும்பமா? நம்மளே துப்ப விட்டாங்களே. ஏய் மகேஷ், எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க? உள்ள வா. இல்ல,
நான் இந்த பலாரத்துக்கு காவல் இருக்கிறேன், இல்லாட்டி யாராவது எடுத்துட்டு போயிருவாங்க. நீ போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா, போய் தட்டுல போட்டு எடுத்துட்டு வா.